குடிச்சிட்டேன் பா. அம்மா சேஃப் தானா? இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸ் என்ன தெரியுமா கண்ணா? தமிழ்நாட்டின் சாராய சாம்ராஜ்யத்தோட ராஜாக்கரான சத்தியனும் காந்தியும் திடீர்னு மது கலாச்சாரம் தான் தமிழ்நாட்டை அடித்துக் கொண்டிருக்கிறது முடிவு செய்து அவங்களோட மொத்த சாராய ஃபேக்டரியும் மூடலான்னு டிசைட் பண்றாங்க. அதுல அவங்க சம்பாதிச்சதெல்லாம் மது ஒழிப்பு போராட்டத்தை மும்முரப்படுத்த சொல்லி ஒரு என்ஜிஓக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. பிடிக்காத அவரோட சீக்ரெட் பார்ட்னர் துணை முதலமைச்சருமான ஞானம் அவருடைய ஆட்களை காலி செய்ய ஒரு போலி என்கவுண்டர் டிராமா ஆரம்பித்து அவங்க கேங்ல ஒவ்வொருத்தரா சுட்டு கொன்னார். சத்தியனை கொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மையெல்லாம் அந்த போலி சிறப்பு தனிப்படையோட ஹெட் மிஸ்டர் தாதாபாய் நவ்ரோஜிக்கு தெரிய வர தன்னை எப்படி அவர்களோட அரசியலுக்காகவும் சுயநலத்துக்காகவும் பயன்படுத்திட்டது தாங்க முடியாம துணை முதலமைச்சர் ஞானோதயத்தை வீட்டில வச்சு கொண்டுட்டாரு. இன்னும் 5 வருஷத்துல இந்த நாடே பேச போற விஷயம் என்ன? தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு அமுல்படுத்தி வெற்றி கண்ட போராளிகள் சத்யவான் சூசேப்பன் மற்றும் அவன் நண்பன் காந்தி மகான். ஏய், மனுஷனோட எமோஷன்ஸோட விளையாடுறது சமக்கிக்கு தான்டா மகனே. ஒரு வாழ்க்கை எந்த ஒரு கொள்கை தத்துவம் என்ன ஃபாலோ பண்ண மாட்டேன் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேண்டா அப்படின்னு வாழவே முடியாதுல்ல ஏதாவது ஒரு கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆட்டு மந்த மாதிரி தலையாட்டிக்கிட்டு அவங்க தத்துவத்தை தலையில போட்டுட்டு மத்தவங்களோட சண்டை போட்டுட்டு அடிச்சினாரி சாவும். அதான் ரைட்ல டேய், நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் ஒத்துக்கிறேன். ஆனா தப்பு பண்றது கூட சுதந்திரம் இல்லைன்னா அது சுதந்திரமே இல்லைன்னு
கோட்பாடு எதுவுமே இல்லாம வாழ்க்கையில அதிகமா அனுபவிச்சு ஆட்டம் ஆடின நானும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ஏதோ ஒரு கொள்கையும் கோட்பாட்டையும் அளவுக்கு அதிகமா வண்டியில ஏத்திக்கிட்டு அதை எதுக்குறவன ஈவரக்குமே இல்லாம நசுக்கிற நீயும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ரெண்டுமே தப்பு. அளவோட இருந்தாதான் எதுவுமே கரெக்ட். உனக்கு எனக்கும் சின்ன வித்தியாசம் தான் மகனே. நான் நல்லவன் கிடையாது, ஆனா நீ என்னை விட ரொம்ப கெட்டவன். நீ இப்ப அக்யூஸ்ட், நான் இப்போ மகான். சம கெத்து காமிச்சிட்டப்பா. ஒரு 2 மினிட்ஸ்ல வரேன்.